வடி வழகை என்னவென்று சொல்வே. குருநாதன் குவலயத்தில் குரு வடிவாய் வந்துரித்த ஆதி குருநாதன் குவலயத்தில் குரு வடிவாய் வந்து உதித்த குருநாதன் திருவாய் மலர்ந்து தேவாய் என்றே அழைக்கும் வடிவழகை என்னவென்று சொல்வே. அடியார் குடை சூழ கீதங்கள் பாடி வர காவி உடை மிளிர தீபஜோதியுடன் தவசிய நடுவே ஞானத்தவனே உருவெடுத்தார் போல் சிவ வாக்கியர் ஓம் என்று மணி அடிக்கும் குருநாதன் குவலயத்தில் வடிவாய் வந்து உதித்த வடிவழகை என்னவென்று சொல்வே. ரெண்டுவர் வேட்கையுடன் பாத பூஜை செய்யவே ஆண்டவர் சங்கநாதம் ஒலித்து நாராயண கீதம் பாடி கோபால சன்னதி வந்தேன் நாராயண கீதம் பாடி கோபால சன்னதி வந்தேன் நாராயண கீதம் பாடி கோபால சன்னதி வந்தேன் நாராயண கீதம் பாடி கோபாலன் சன்னதி வந்தேன் ஆரணம் காத்தவன் கரதாளத்துடன் தீர்த்தம் அளிக்கும் வடிவழ குருநாதன் குவலயத்தில் குருவடிவாய் வந்து உதித்த குருநாதன் திருவாய் மலர்ந்து தேவாய் என்றே அழைக்கும் வடிவழகை என்னவென்று சொல்வே. சாஸ்திரத்தின் உண்மையாய்ந்த உலக சுகம் துச்சம் என உதறித்தள்ளி ஆதிபரம் பொருளினுக்கு இச்சை வைத்தே அஷ்டாங்க யோக முறை எட்டும் கற்று நெறி நெறி வழுவாது நெறியில் நின்று நிலையான சாயுஜம் அடையும் மாதம் போதனை செய்கின்ற மகான் ஞானான மகான் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தன்.
ஞானா